வணக்கம் நேர்களே, நான் உங்கள் குட்லக் கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சின்ன வெங்காயத்தை பற்றி ஒரு பதிவு தான். இன்றைக்கு நம்முடன் வந்து மிஸ்டர் சிவகுமார் இருக்கிறார். சிவகுமார் ஒரு விவசாயி மற்றும் ஒரு வியாபாரியும் கூட. ஸோ சிவகுமார், இந்த சின்ன வெங்காயத்தை பற்றி என்ன கருத்து சொல்கிறாருன்னு கேட்போம். இந்த சின்ன வெங்காயத்தில் இருக்கிற வியாபார வாய்ப்புகள் என்ன, எங்கே விளையுது, எப்படிங்க வருது, எல்லாத்தையும் பற்றி சிவகுமார் சொல்வார். ஸோ சிவகுமார் வணக்கம். ஸோ சொல்லுங்க சிவகுமார், இந்த சின்ன வெங்காயத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, என்னென்ன சொல்ல விரும்புகிறீங்க, நேயர்களுக்கு வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. சின்ன வெங்காயங்கிறது இப்போ நம்ம சென்னையில் வந்து சாம்பார் வெங்காயம்னு சொல்கிறாங்க. இந்த சாம்பார் வெங்காயம் ஸ்பெஷல். சாம்பார் வெங்காயத்தை வியாபாரிகள் வந்து விரும்பி எடுத்துன்னு போய் விற்கிட்டா விவசாயிகளுக்கு அது பலனாகவும் இருக்கும். தமிழக மக்கள் தமிழ்நாடு விவசாயம், தமிழ் கலாச்சாரம் உள்ள மருத்துவ குணம் உள்ள சாம்பார் வெங்காயம் விற்கணும். ஸோ இது மார்க்கெட்டிங் வர்றது ரொம்ப டிஸ்டர்ப் ஃபென்ஸாக இருக்குது. அது ஒரு அனுபவம், அதாவது சௌகரியங்கள் குறைவாக இருக்குது. விவசாயிகள் நேரடியாக சென்னைக்கு வர்றது கம்மியாக குறைவாகும், வியாபாரிகள் வாங்கி கொண்டாந்து வைக்கிறதும் இருக்குது. விவசாயம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கோ அதே மாதிரி வியாபாரிகள் வாங்கிட்டு வந்து அந்த பொருளை பணமாக்கி விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறது வரைக்கும் சிரமங்கள் உள்ள கூடுதலாக தான் இருக்குது. சின்ன வெங்காயம் பேசிக்கலி எங்கே உற்பத்தி ஆகுது, எந்த கிராமத்தில்? சின்ன வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள்லையும் உற்பத்தி பண்ணுறாங்க. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் பெரம்பலூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம். திருச்சி மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டத்துக்கு மட்டும் இயற்கை சீற்றங்கள்ல நமக்கு பாதிக்காத பகுதியாக இருக்குங்க. எங்கள் பகுதியில் இருக்கிற வெங்காயம் வந்து குவான்டிட்டியாக இருக்கும், ரெண்டாவது அது வந்து ஒரு 3 மந்த்ஸ் அல்ல 4 மந்த்ஸ் வரைக்கும் கூட அது தாங்கக்கூடிய சக்தி இருக்குங்க. டேமேஜஸ் நிறைய வராது. மற்ற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அதாவது ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருக்கிற இடத்துல விளையிறது கொஞ்சம் தரம் குறைவாக இருக்குங்க. அதை வந்து ஸ்டாக் வைக்க முடியாது, அதனால் அவங்களுக்கு விளை வச்சது ரேட் ஆக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் சிரமம். பெரம்பலூர் திருச்சியை பொறுத்த வரைக்கும் வருஷம் 12 மாதமும் உற்பத்தி ஆகுது, 12 மாதமும் வித வெங்காயம் கிடைக்குது, 12 மாதமும் சாம்பார் வெங்காயத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தாக்கா 365 நாளுமே இந்த சின்ன வெங்காயம் விளையுதுங்களா? கிடைக்கும். எத்தனை போகம் இது விளையுது ஆக்சுவலாக சின்ன வெங்காயம்? 60 நாள்லேருந்து 75 நாள் வரைக்கும். இல்லை, ஏதாவது கிராப் ஏதாவது மாற்றுவீங்களா? எப்படி கிராப் மாற்றுவோம் சார், அந்த மாதிரியான விவசாயம் தான். இப்போ பெரம்பலூர் மாவட்டத்தில் மற்ற ஏரியாவில் இப்போ எங்கள் கிராம சைடில் இருக்கிற ஒரு 10 கிராமங்கள் சார்ந்தது வெங்காயம் மட்டும்தாங்க. அதிகபட்சம் ஒரு 75% வெங்காயம் மட்டும்தான் பண்ணுறோம். மற்ற பக்க பகுதியில் இருக்கிறவங்க மாற்றி பண்ணுறாங்க. நெல் பண்ணுற சீசனுக்கு நெல் பண்ணுறாங்க, அவங்களால அந்த பண்ண முடியாதுங்க. அந்த வெங்காயத்தை அந்த நேரத்தில் அவங்களால பயிரிட பண்ண முடியாது. ஆனால் இருவரில் மட்டும் நான் சொல்கிற மாதிரி தாங்கக்கூடிய சக்தி இருக்குங்க. வெயில் அடித்தாலோ மழை பெஞ்சாலோ மீடியமாக தாங்க இருக்கும். சின்ன வெங்காயத்தை வந்து பேசிக்கலி சாம்பார் வெங்காயம், சாம்பார் வெங்காயம் நிறைய வாட்டி சொல்கிறாங்க. ஆமாங்க, சாம்பாருக்கு மட்டும் தான் அதை பயன்படுத்துகிறோமா, இல்லை சின்ன வெங்காயத்தில் பயன்பாடுகள் வேறு என்னென்ன? சின்ன வெங்காயம் வந்து உங்களுக்கு சாம்பார் தான் சார் 75% பண்ணுறாங்க. மருத்துவ குணங்கள் அதில் இருக்கிறதுனால வெளிநாடுகளுக்கும் நம்ம ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதில் நம்ம சாம்பார் வெங்காயத்துலேருந்து மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க சார். இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை ஸ்டோர் பண்ணலாம் சொன்னீங்க இல்லையா? ஸோ இப்போ இந்த ஸ்டோரேஜ் வந்து எத்தனை நாள் வைக்கலாமோ, அது அந்த விலை விளைஞ்சிட்டு வெளியே வரும்போது என்ன விலை இருக்கும், அப்புறம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி அதிகப்படியாக என்ன விலை விற்கலாம், அதனால இருக்கிற வியாபார வாய்ப்புகள் என்ன அதில் இந்த ஸ்டோரேஜில், இந்த சின்ன வெங்காயம் ஸ்டோரேஜ் பண்ணுறதுல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன் இது கேட்குறேன்னாக்கா, இப்போ நம்ம வந்து பெரிய வெங்காயத்தையும் நம்ம வந்து ஆன்லைன் ஸ்டோரேஜ் பண்ணுறோம். ஆக்சுவலாக மகாராஷ்டிராவில் ஆன்லைன் ஸ்டோரேஜ் பண்ணுறோம். அது வந்து ஏப்ரல் மாதத்தில் விளையும் போது வந்து பார்த்திங்கன்னாக்கா அதோடைய விலை கிட்டத்தட்ட 8 ரூபா 10 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அக்டோபர் மாதத்தில் அதிக விலைக்கு விற்போம், 35 ரூபா 45 ரூபா அது மாதிரி. ஸோ இப்போ சின்ன வெங்காயத்தில் இருக்கிற அந்த வியாபார வாய்ப்புகள் என்ன, என்ன விலைக்கு வாங்கலாம், என்ன விலைக்கு ஸ்டோரேஜ் பண்ண பிறகு என்ன விலைக்கு விற்கலாம், எவ்வளோ லாபம் ஈட்டலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சின்ன வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் சார் ஏரியா வைஸாக நம்ம விளையிற குவான்டிட்டி இருக்குங்க சார். ஸோ எல்லா மாவட்டத்திலும் இருக்குது. பெரம்பலூர் திருச்சி மாவட்டத்தை ஸ்பெசிஃபிக்காக வந்து வாங்கினா பொருள் வந்து கெடாது, அது வந்து வச்சு விற்கலாங்கிறதுனால எங்கள் ஊர் வெங்காயம் மட்டும் கொஞ்சம் குவான்டிட்டியான ரேட் கிடைக்குங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ மற்ற மாவட்டங்களில் இப்போ மதுரை திண்டுக்கல் அந்த சைடு தெற்கு இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நீரோட்டம் அதிகமாக உள்ளதுங்க, கூலிங்காக வரும், அவங்களால அவங்கள ஸ்டாக் வைக்க முடியாது. விதைப்பொருளே பார்த்தீங்கன்னா இங்கே பெரம்பலூர் மாவட்டத்துலேருந்து தான் அவங்களுக்கு கொஞ்சம் சப்ளை போகுதுங்க. விதைப்பொருள் வைக்கிறது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரேட்டு கூடுதலாக தெரியும். மற்ற நார்மலாக இருக்கிற ரேட்டில் சராசரியாக தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாம் இருக்கிற எல்லா வியாபாரிகளுக்கும் போய் சேருது, பொருள் சேருதுன்னா நம்ம பொருள் நல்லபடியாக விற்குங்க.
சின்ன வெங்காயம் பொறுத்த வரைக்கும் இந்த ஒட்டஞ்சத்திரம் தான் ரொம்ப ஃபேமஸான மார்க்கெட் சொல்கிறாங்க, அது உண்மையா? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். உண்மையா? ஆமாங்க சார், ஒட்டஞ்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் நல்லா அதிகமாக பண்ணுறாங்க சார். அது கேரளா பக்கத்தில் இருக்கிறதுனால கேரளா வியாபாரிகள் எல்லாருமே அங்கே வந்து வாங்குறாங்க. ஸோ கேரளா வியாபாரிகள் எப்போல்லாம் சீசன் அவங்களுடைய பண்டிகை நாள் கூட இருக்குதுங்களோ, இப்போ ஓணம் பண்டிகை எக்ஸாம்பிள், ஓணம் பண்டிகைன்னா அந்த நேரத்தில் ஒட்டஞ்சத்திரத்தில் ரேட் கூட இருக்குங்க. எல்லா நாள்லேயும் சென்னையில் தாங்க ரேட் நார்மலான ரேட்டும் சராசரியாக இருந்துகிட்டே இருக்குங்க. டிமாண்ட் டைமில் மட்டும்தான் சார் இந்த 100 ரூபா 120 ரூபாலாம் விற்கிறது. இப்போ சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் நீங்கள் எவ்வளோ நாளாக வியாபாரம் பண்ணிட்டுருக்கீங்க? இப்போ வந்துட்டு இப்போ நான் 1 வருஷமாக இருக்கேங்க சார். ஓகே. ஸோ இப்போ சென்னை கோயம்பேடு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயத்தின் தாக்கம் என்ன, எவ்வளோ லோடு வருது, எப்படி விற்பனை ஆகுது, அதோடைய விலைகள் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இருக்குங்க சார், இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து 3 வண்டி வந்தால் நல்ல ரேட் விற்கிதுங்க சார். அன்னைக்கு திருந்துருங்க, சராசரியாக திருந்துருங்க. 5 வண்டி வந்துச்சுன்னா 75% தான் சேர்ஸ் ஆகுது. 5 வண்டிக்கு மேலே போயிடுச்சுன்னா விவசாயிகளும் வியாபாரிகளும் கொஞ்சம் நல்ல விலைக்கு விற்று கொடுங்க, என் பொருளை வந்து 100 ரூபாய்க்கு விற்று கொடுங்கன்னு சொன்னால் மட்டும்தான் இங்கே வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க. இல்லைங்க, இன்னைக்கு ரேட்டுக்கு இன்றைக்கி விற்றுருங்கன்னு சொன்னால் கொடுத்துருவாங்க சார். இப்போ திருச்சி மார்க்கெட்டில் என்னுடைய அனுபவம் இருக்குங்க. திருச்சி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை ஃபுல்லாகவே வந்து கொட்டிடுவோம், வியாபாரிகள் வாங்குவாங்க. வியாபாரிகள் வாங்குறத வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சேல்ஸ் ஆகிருங்க. அங்கே வந்து ஸ்டாக் வைக்கிற வேலையே இல்லைங்க. அதனால் விவசாயிகள் விரும்புகிறது திருச்சியை விரும்புகிறாங்க. இப்போ அங்கேருந்து வியாபாரிகள் இங்கேயும் வாங்குறாங்க. அங்கே ரேட் கட்டலைன்னா அதே விவசாயிகள் சென்னைக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. திருச்சி மார்க்கெட்டில் இருக்கிற ரேட்டை அனுசரித்து பார்த்து அங்கே சரியாக கட்டுப்படுறதுனால சென்னைக்கு அனுப்பிச்சிருக்கோம். ஆமாங்க சார். இல்லை, திருச்சி மார்க்கெட் ரேட்டுக்கு நல்ல ரேட்டு கிடச்சிச்சின்னா விவசாயிகள் புறமே அங்கேயே வித்துறாங்க சார். அதனால தான் இங்கே உங்களுக்கு சென்னையில் டைட்டாகுது. ஸோ எல்லா நாளுமே சென்னைக்கு அனுப்பலாம், சென்னையும் நம்ம விரும்பணும், சென்னை மக்களுக்கும் நம்ம ஸ்டாக் கொடுக்கணுன்னா சராசரியான ரேட்டு விவசாயிக்கும் கிடைக்கும், வியாபாரிகளுக்கும் நார்மலான ரேட்டில் எடுத்துன்னு போய் விற்பாங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்க என்னென்னா இப்போ பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இப்போ ரேட்டு கூடுதலாக இருக்குது. சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் வாங்குறது குறையிறாங்க. கோயம்பேடு மார்க்கெட்டில் சின்ன வெங்காயம் குறைஞ்சபட்சம் என்ன விலை போகுது, அதிகபட்சமாக என்ன விலை போகுது 1 வருஷத்தில்? இப்போ உள்ளதுங்களா சார்? இந்த ஒரு வருஷத்தில் என்னுடைய அனுபவத்தில் வந்து 20 ரூபாயிலேருந்து இன்னைக்கு 120 ரூபா வரைக்கும் கூட வச்சுருக்காங்க. நியூஇயருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 100 ரூபா 120 ரூபா டைட் பண்ணாங்க. இப்போ நியூஇயர்லேருந்து இப்போ இன்னைக்கு 3-4 நாளாகவே பார்த்தீங்கன்னா 10-10 ரூபாயாக குறைஞ்சி வந்துருச்சுங்க. இன்னைக்கு ரிவர்ஸ் ஆச்சுங்க. இன்னைக்கு 80 ரூபா தான் சார் பெஸ்ட்டு. நல்ல காய் 90 ரூபா கூட கொடுத்துருக்காங்க. ஒரு ரெண்டு குவான்டிட்டி நல்ல தரம் உள்ளது, 90 ரூபா போயிருக்குங்க சார். இப்போ சின்ன வெங்காயத்தின் வரவால நம்ம மகாராஷ்டிராவுடைய நாசிக் ஆனியனுடைய விலைகள் மாறுமா, மாறுபடுமா, இல்லை எந்த பாதிப்பும் இல்லாமல் சம்மந்தம் இல்லாமல் அது படி போயிட்டு இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சின்ன வெங்காயம் வந்து விலை குறைஞ்சி 20 ரூபா அந்த ரேஞ்ச் வரும்போது இப்போ நல்ல டேஸ்டியாக இருக்கிற சின்ன வெங்காயமே இந்த 20 ரூபா கிடைக்குது, அப்போ நம்ம இந்த நாசிக் வெங்காயம் வாங்கணும் அப்படின்னு மக்களுடைய மனசு மாறுமா, இல்லைனாக்கா எப்பயும் போல் அது பாட்டி போயிட்டு இருக்குமா, அதாவது சம்மந்தம் ஏதாவது லிங்க் இருக்கா இதுக்கு அதுக்கும் அப்படிங்கிறது கேட்குறேன். ஆக்சுவலாக இந்த விலைக்கும் அந்த விலைக்கும், அதாவது இந்த வெங்காயமும் அந்த வெங்காயத்துடைய விலையும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, இல்லை தனிப்பட்ட முறையில் இயங்குமா அப்படின்னு கேட்குறேன். இல்லை இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அது படிக்கும்? இல்லை, ரெண்டுக்குமே சம்மந்தம் இருக்குங்க சார். ரெண்டும் சம்மந்தம் இல்லாமல் தான். பெரிய வெங்காயம் அதிகமாக விளைச்சல் வந்துச்சுன்னா சின்ன வெங்காயத்தோட விலை நார்மலாக தான் இருக்குங்க. சின்ன வெங்காயம் சாப்பிட்றவங்க, சின்ன வெங்காயத்தை விரும்பி விற்கிறவங்க, வியாபாரிகளும் சொல்கிறாங்க, சின்ன வெங்காயம் வியாபாரம் பண்ணுறவங்க நார்மலான ரேட் இருந்துச்சுங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 ரூபாய்க்குள்ளே இருந்துச்சுன்னா ஒரு 100 வியாபாரிகள் சராசரியாக வாங்குறாங்க. 50 ரூபாய்க்கு மேலே போனால் 80 வியாபாரி ஆகிடுறாங்க, 70 வியாபாரி ஆகும். வியாபாரிகள் எடுத்துகிட்டு போகிற சரக்கு குறைஞ்சிச்சின்னா ரேட்டு கூடுதுங்க. இப்போ அதுக்கு நம்ம பொருளை சப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரு விழிப்புணர்வு மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டத்தில் இருந்து வந்தாலும் சரி விவசாயிகள் வந்து இன்னைக்கு சென்னைக்கு போகலாம், சென்னையில் என்ன விலை இருந்தாலும் பரவாயில்ல, சென்னையில் ஒரு ரேட்டு கொடுத்து வைப்போம் அப்படின்னு சொன்னால் வந்தாங்கன்னா இந்த வியாபாரிகளுக்கு நஷ்டம் வராதுங்க சார். ஓகே சிவகுமார், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஸோ உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ சின்ன இதை பற்றி ஒரு ப்ரீஃபாக சொல்லியிருக்கீங்க. மேலும் சில வீடியோஸில் நம்ம இது மாதிரி ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் சின்ன இதை பற்றி. ஸோ நேயர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வெங்காயத்தை பற்றி என்ன டீட்டெயில்ஸ், என்ன டவுட் இருக்கோ அந்த கமெண்ட் பாக்ஸில் அதை பற்றி கேளுங்க. நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்க ட்ரை பண்ணுறோம், அது அதுக்கு உண்டான பதில் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் என்று நினைக்கின்றேன். நடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்வலி இது நாங்கள் கேட்க மாட்டோம் எந்த சேனலுமே, எந்த பர்டிகுலர் வீடியோலுமே கேட்க மாட்டோம். ஸோ
தமிழில் நம்ம டிசம்பர்லேருந்து தமிழில் நிறைய வீடியோஸ் போட்டு வரதை பார்த்து நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ மிக்க நன்றி. ஸோ அதனால தான் சொல்லிட்டுருக்கேன், உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் வீடியோஸ் பிடிச்சிருந்தாக்கா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.